க்ரௌடு கத்துற சவுண்டும் நம்மளே அறியாமலே நம்மளே ஆட தோணிடும். அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு நம்மளுக்கு டான்ஸே தெரியாது. நம்மளோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மோல் அடிப்பாங்களே அந்த பறை அடிக்கிற அந்த சத்தம் கேட்டால் எப்படி ஆட தெரியாதவங்க கூட ஆட தெரியும் தோணுமோ அந்த மாதிரி ஆமாம் தோணி பண்ணது தான். அவரு டார்கெட் பண்ணல, மீடியாலாம் டார்கெட் பண்ணிப்பாங்க, அது அதான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. எழுத்தாளர் வரல, கழுகு என்னதான் ஒரு மாசம் ஒரு டைலாக் போட்டு படத்துல இருப்பாங்க. திருப்பி தளபதி யாரா இருந்தாலும் வெட்டு அப்படின்றானோ, ஐயப்பா உனக்கு ஒரு கட்டுன்னு வச்சு போயிட்டாரு ஒரு கேமராமேன். செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில இளம் டாட்டூ ஆர்டிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் நமக்கு இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க பார்க்கும் போது எப்படி பிரைட்டா சிரிச்சிட்டே இருக்கீங்களா, அதுலயே ஒரு பாசிட்டிவ் வைப் நல்லா இருக்கு. பாருங்களா, சூப்பர். சார், நேற்று லியோ சக்சஸ் மீட் பார்த்தோம், அதுல வந்து உங்களோட நீங்க வந்து ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை ரசிச்சிட்டு இருந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்றதுக்கு தான் போயிருந்தோம், அதனால அந்த இடத்துல என்ஜாய் பண்றது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அண்டு ரொம்ப கிட்ட ஒரு லெஜண்டை பாக்குறப்போ, அது தளபதியா இருக்கட்டும், அர்ஜுன் சாரா இருக்கட்டும், அண்டு என்னோட ஃபேவரட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது, இன்க்ளூடிங் த்ரிஷா மேம் இருக்கட்டும், எல்லாருமே பார்க்கும்போது அந்த வைப் இருக்க தானே செய்யும். அதான் தளபதி நடந்து வராரு அந்த மியூசிக்கோட, திரையில பார்த்ததுல தரையில நடக்குமான்னு பார்த்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. விஜய் சாரை பார்த்துருக்கீங்க? ஆமா, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது. ஸோ கொஞ்சம் ஜாலியா இருந்தது. அந்த க்ரௌடு கத்துற சவுண்டும் நம்மளே அறியாமலே நம்மளே ஆட தோணிரும். அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு நம்மளுக்கு டான்ஸே தெரியாது. நம்மளோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மோல் அடிப்பாங்களே அந்த பற அடிக்கிற அந்த சத்தம் கேட்டா எப்படி ஆட தெரியாதவங்க கூட ஆட தெரியும் தோணுமோ அந்த மாதிரி ஆமா தோணி பண்ணதுதான். ரஜினி சாருக்கு தான் எல்லாமே ஆன்சர் பண்ணிருக்காங்க. அப்படி நீங்க சொல்றீங்களா இல்ல மக்கள் சொல்றது கேக்குறீங்களா இல்ல பொதுவா கேக்குறீங்களா? கேக்கும் போதே தெரியும்ல அந்த காக்கா கழுகு எல்லாம் வரும்போது டைரக்டாவே தெரியும். ஓகே, ஆனா நான் ஒரு பொதுவா சொல்றேன், எந்த சைடு வந்து சாராம மென்ஷன் பண்ற, கட் பண்ணி எடிட் பண்ணி நடுநிலைமையோட சொல்றீங்க. ஆமா சொல்றேன். சோ அவரு பாத்தீங்கன்னா காக்கா கழுகுன்னு மென்ஷன் பண்ணலாம் சொல்ல இல்ல, அவர் ஜஸ்ட் அது ஒரு ஃபன்னா ஒரே ஒரு ஒரு 5 செகண்ட் தான் அந்த வார்த்தையை சொல்றேன், காக்கா கழுகு அப்படின்றதுதான் சொல்லி பார்த்தவுத்து அந்த க்ரௌடு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே இத பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரியும், அவர் அரசியல் பத்தி தான் பேசுற மாதிரி எதிர்பார்ப்போட கத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அது அந்த மாதிரி கன்வி ஆயிடுது. அண்டு க்ரௌடு தான் வந்து வெயிட்டா கத்துனாங்க, சிஎம் சிஎம் சிஎம்னு கத்துறாங்க. என்னடா நடக்குது இங்க, சிஎம் ஆகணும் அப்படின்னு எதுவும் இல்லையா, நீங்க கத்தலையா? இல்ல, நான் சிஎம்னு நான் கத்தல, நான் தளபதினு கத்தினேன். தளபதி தானே அவரு, தளபதி? ஆமா, தளபதியானா அப்படின்னு தான் நான் கத்தினேன். சோ சிஎம் ஆகணுமான ஆசையான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நான் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது, ஆகக்கூடாதுன்னு ஆசைப்பட முடியாது. எனக்கு தேவை நல்ல அரசியல் இருந்தா போதும், நாடு நல்லா இருந்ததுன்னா கிடைக்காதா? அவர் வந்தாருன்னா நல்லா பண்ணா பண்ணட்டும், இன்னொருத்தர் வந்தாருன்னா நல்லா பண்ணா பண்ணட்டும், அவர் வரணும்னா எல்லாருமே நல்லா அவர் வந்து அனலைஸ் பண்ணி அவர் என்னென்ன சமூகத்துக்காக என்ன மக்களை புரிஞ்சுக்கிட்ட தலைவருக்கு தான் நம்ம கண்டிப்பா வந்து போட்டு போனோம். அது வந்து சினிமா நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல்லே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, மக்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக உழைக்கிறவங்க அவங்க, அதுக்காக தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அவங்கள என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது பொறுமையாக அவங்கள அனலைஸ் பண்ணி, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பீப்புளுமே யாராக இருந்தாலும், தளபதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, அனலைஸ் பண்ணி போட்டால் போதும். நம்மளுக்கு தேவை நல்ல நாடு, நல்ல கல்வி, மக்கள் இருக்கவங்களோட உயர்வு. மக்கள் தான் மக்கள் செல்வ செழிப்போடு இருந்தாங்கன்னா அந்த நாடு தானே உயரும். சோ அதனால மக்களுக்கு செய்யற ஒரு தலைவர் எங்களுக்கு இருந்தா போதும், தவிர்த்து அது யாருனாலும் நாங்க ஏத்துப்போம். நீங்க அனலைஸ் பண்ண அளவுக்கு விஜய் சார் வந்து அரசியல்ல வந்துட்டு நல்லா பண்ணுவாரு அப்படின்னு உங்களுக்கு தோண்டா? கண்டிப்பா நல்லா பண்ணுவாருன்றது தோன்றதை விட ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டியதுதான். லவ் பண்ற போன நம்பி தானே லவ் பண்றோம், அந்த மாதிரிதான் வந்து நம்பணும்.
அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது குடுக்குற சாஸ்டையும் வேலையும் அப்படின்ற பொழுது நல்ல பொண்ணா இருக்குங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ இந்த மாதிரி தங்கமான பொண்ணாடான்னு தெரியும். அத மாதிரி வந்து இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தளபதியை பார்த்தாலும் அவர் வந்தப்புறம் தான் தெரியும். எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்றது தானே, எல்லா கட்சி தலைவர்களும் பொதுவாகவே எல்லா கட்சி தலைவரும் சொல்றது தான், நான் வந்தா இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன நடக்குதுன்றது வந்து உங்களுக்கே தெரியும். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கிடையாது, நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. தெரியுது, தெரியுங்க தானே? தெரியும், தெரியும். எப்பயுமே மக்கள் மத்தவங்களை மாட்டி விட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க, தெரியும் இல்ல அப்படின்னும் போது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன நடக்கும்ன்றது. பட் புதுசா இருந்தாலும் ஒரு ஒரு என்னன்ட்டு பார்ப்பாங்களே மக்கள். அதனால வந்து புது வரவேற்பையும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த அலறலை கேட்ட சிஎம் 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 நானே சுத்தி பாக்குறேன், சிஎம் விட்டாரா அப்படின்ட்டு. ஸோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சிஎம்மா தெரிகிறாரு. ஆமா, அவங்க ஃபேன் வந்துட்டு என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை தான் அவங்க சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை ஆசை வெரி அப்படி கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ தளபதின்ற அந்த வார்த்தை வந்து அங்க காணாம போயிட்டு சிஎம் 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 எல்லாரும் அவரை போட்டு அனுத்துறாங்க. அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்ட்டு அவரும் வந்து மாட்டி விடாதீங்கடான் டேங்கர் கிட்டயும் கேக்குறாரு, சுத்தியும் பாக்குறாரு, ஒரு ரெண்டு செகண்ட் நிறுத்தியும் பேசி பாக்குறாரு. முடியல, விடுற மாதிரி தெரியல. அதனால அவரே வந்து வேற வழி இல்லாம சொல்லிட்டாரு. 2026 நம்ம ஃபேன் அஜய் ரொம்ப அடமெண்டா தான் இருக்கு. ஆமா, கேக்குறாங்க அப்படின்ட்டு 2026 பத்தி கேட்டாங்க. சோ ஃபுட்பால் மேட்ச் வருதுன்னு சொன்னாரு, அந்த ஃபுட்பால் மேட்ச்ல கப்பு முக்கியம் பிகிலன்றாரு. சோ நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்வேன்றாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன கப்பு முக்கியம் பிகிலன்னு சொல்லிருக்காரு? அதான் 2026 வந்து, ஆமா 2026 எலெக்ஷன் வருது. சோ அதுல வந்து அதான் ஒரு மேட்சா அவர் கன்வே பண்ணிருக்கலாம். எனக்கு கன்வே ஆனது நான் ஜஸ்ட் சொல்றேன், கன்வே பண்ணிருக்கலாம். அதுல கப்பு முக்கியம்னா அவங்க ஜெயிக்கிறது முக்கியம்ன்றாரு. சோ நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்ய ரெடின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு. அது வந்து மீடியால வந்துச்சா இல்லையா தெரியல, வந்திருக்கும் கண்டிப்பா, கண்டிப்பா வந்திருக்கும். சோ நீங்க நீங்க ஆணையிட்டீங்கன்னா செய்ய நான் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மேபி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அர்ஜுன் சாரும் வந்து பாத்தீங்கன்னா அவரை அப்பாயிண்டட் பண்ணி சொல்ற சீரமே அரசியல் மறு நம்ம அவரு நல்லா டான்ஸ் ஜாலியா இருப்பாரு, அவர் பேரு மன்சூர் அலிகானா. அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தரப்புலயும் வந்து அரசியல் நீங்க வர்றோம் அப்படின்ற மாதிரி இப்படியேதான் காட்டிட்டு இருக்காரு ஃபுல்லா ஒரு கை. சோ மேக்சிமம் வந்துடும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாப்போம் நடக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. த்ரிஷா மேம் பாத்தீங்க இல்லையா, த்ரிஷா மேம் பார்க்கும்போது எப்படி இருந்தது, உங்களோட ஸ்பீச் பண்ணாங்களா எப்படி இருந்தது, பார்க்கும்போது எப்படி இருந்ததா இல்ல பேசும்போது எப்படி, பேசும்போது எப்படி இருந்துச்சு, பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, ரெண்டுமே எப்படி இருந்தது? பார்க்கும் பொழுது எப்படிரா இது அப்படின்னு தான் இருந்துச்சு. எப்படி ஒருத்தவங்க வயசு ஏற ஏற நல்லா, ஆமா விஜய் சார் மென்ஷன் பண்ணிருக்காரு, ஆமா ஏற ஏற இந்த வயசு குறைஞ்ச மாதிரி அழகாயிட்டே போறாங்க. மேபி மேக்கப்பா கூட இருக்கலாம். நீங்க அப்ப வந்து அங்க அந்த ஸ்பீச் கவனிச்சீங்களா இல்லையா, அவங்க ஒரு பக்கமா சைட் அடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. சைட் அடியில் ஆராய்ச்சி பண்ணேன். ஓ பேச, ஆமா ஆராய்ச்சி பண்ணேன். ஏன்னா நான் ஆடியோ சாரி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்லாம் இங்கெல்லாம் ஹெவியா இருந்தது, மூஞ்சோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் நோட்டீஸ் நல்லா பண்ணுவேன் இப்போ அப்படின்னு பார்க்கும்போது, இனி பார்க்கும்போது ரொம்ப ஹெவியா அடிக்கிற லைட்ல ஜொலிக்கிறாங்க. சரி ஓகே ஃபைன், மேக்கப் கொஞ்சம் ஓவர், ஆமா கொஞ்சம் நல்லா தானே இருப்பாங்க. மேக்கப் போட்டா யாரா இருந்தாலும் அழகா தாங்க தெரியும். அப்ப திஷா மாமா மேக்கப் போட்டு தான் அழகா இருக்காங்க. அழகுதான் அவங்க, யாருமே அழகுன்னு சொல்ற அழகு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம முதல்ல பெரிய அழகு கிடையாது. எல்லாருமே அழகுதான். ஆமா அது காக்காவா இருந்தாலும் அழகுதான், குருவியா இருந்தாலும் நான் குருவின்னேன், குருவியா இருந்தாலும் அழகுதான், புறாவா இருந்தாலும் அழகுதான். அதனால வந்து நான் இதை மட்டும் தான் பார்த்தேன். சோ இப்படி போட்டிருக்காங்க போல நல்லா இருக்கு. சோ குந்தவையா பார்த்தாலும் அதுல இன்னும் கியூட்டா இருக்க மாதிரி இருப்பாங்க, இல்ல மெச்சூர்டா ஒரு லேடியா ஒரு 30 அந்த மாதிரி இருக்க ஒரு சூப்பரா இருந்தாங்க, பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஆமா பொண்ணு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சோ இருந்தாங்க, நல்லா இருக்கும், பாக்கலாம், பாத்து ரசிக்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த கழுகு மேட்டை நம்ம விட்டுட்டோம், அதுக்குள்ள நீங்க என்ன போகவே இல்ல, அப்படியே உள்ள போயிட்டு என்ன நடந்தது அப்படி சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா எழுத்தாளர் ரத்தனகுமார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவரை பேசக்கூடாது கூப்பிட்டு ஒரு தப்பாடா நினைச்ச மாதிரி யாரு கனகராஜன் எப்படியோ வச்சு லோகேஷன் எப்படியோ பார்த்துட்டே இருக்காரு, போட்டு உடைச்சிட்டா போல, ஒரு தீவிர ஃபேன் போல, தளபதியோட தீவிர ஃபேன் போல. ஸோ கொஞ்சம் வெறியா பேச்சு பேசி விட்டாரு. ஆனால் பேச தெரியாதவங்களே பயங்கரமா பேசுவாங்க தளபதியோட ஃபேனாக இருந்தா. இவர் எழுத்தாளர் வரல, கழுகு என்னதான் ஐட்ல பிறந்தாலும் ஃபர்ஸ்டா கீழே வரணும்ட்டு ஒரு மாசான ஒரு டைலாக போட்டு விட்டாரு. படத்துல வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தோட்டி ஏதாவது ஒரு படத்துல எதிர்பார்க்கலாம். ஆமா அது ஏத்தாம இன்னும் விட்டா ஒரு
சிங்கம் காட்டுல இருந்தாலும் கரையதா ஒரு தண்ணி குடிக்க அப்படின்ட்டு இருப்பாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லி விட்டு இருப்பாரு, அவ்வளவு ஒரு வெறியில இருந்தாரு அவரு. அந்த மாதிரி ஆமா பேசி விட்டாருங்களா. சோ அதெல்லாம் நம்ம பசங்க புடிச்சிட்டாங்க, மீம் பேஜ் சோசியல் மீடியா எல்லாருமே புடிச்சிட்டாங்க. இவரு சொல்லி விட்டதுக்கே எந்த ஆடியோல எந்த சக்சஸ் மீட்ல நடந்தது தளபதியா எல்லாமே அது கூட கன்வே பண்ணி கோத்து விட்டாங்க. அவரு பாவம் இதேதான் உட்காந்து இருந்தாரு, நான் பாத்துட்டே இருக்கேன், இதேதான் உட்காந்து இருக்காரு, பேசுடா இடாட அளவு உங்களால முடியுமா பண்ணுங்க, சக்சஸ் எனக்கு இல்லடா உங்களுக்கு தான்டா சக்சஸ் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி சொல்லிட்டாரு அவரு. அது வந்து பாதிக்கிறவங்களும் கண்டிப்பா பாதிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா பாதிச்சிருக்கோம் இல்லையா பேசுறது? ஆமா, அதுக்காக தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற மாதிரி சொல்லிட்டாரு. சோ மத்தபடி மத்தபடி தளபதி பாத்தீங்கன்னா கழுகா காக்கா அந்த எல்லாமே சிங்கம் புலி எல்லாமே சொல்லிட்டே வரும்போது கழுகா காக்கா அப்படின்னு ஒரு ஜோக்கா நகைச்சுவையா பண்ணி விட்டு அப்படியே அதை விட்டாரு. ஆனா அதுல அவரு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாரு, நம்ம அதை தான் நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ஒரு ஃபேனா இருக்கோம்னா எனக்கு உங்களை பிடிக்கும், நீங்க சொல்றத கேக்குறது தான் உங்களுக்கு நான் பிடிக்கிறதுக்கு நான் கொடுக்குற மரியாதை, அது கொடுக்குற ஒரு அன்புன்னு வச்சுக்கலாம். அப்படின்னும் போது அவர் ஃபேன்ஸுக்கு நிறைய நல்லது சொல்றாரு, அதை கேட்டுக்கலாமே. முதல்ல பிரச்சனை எல்லாம் வேணா சோசியல் மீடியால திறந்தாலே இதை பத்தியே நீங்க பேசுறீங்க எதுக்குடா, அப்படியே காமா விட்டு பீஸ்ஃபுல்லா அப்படியே மைண்ட் இப்படி போங்க, மைண்டு வழியா வேலை செய்யுங்கற இப்படி சொன்னது வந்து அப்படியே மைண்டு விட்டு பெராகு பாக விட்டு போறது கிடையாது. ஃபோக்கஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மைண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதை விட்டு இவங்க அச்சுக்கிட்டே இருந்தா ஆ ஊ ஆ ஊனா என்ன புரியும், என்ன நடக்குதுன்னு நாட்டுல தெரியாது, அமைதியா இருந்து பாருங்களா யார் யார் என்ன பண்றாங்க, நம்மளால வாட்ச் பண்ண முடியும், நம்ம கத்தனா மத்தவங்களோட என்ன பேசுறாங்கன்ற சத்தம் கேட்காது. அதனால அவர் அப்படி சொல்றாரு, அதனால அமைதியா இருந்து யார் யார் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க, காம போங்க அண்ணா நம்ம அகிம்சையில போலான்னு சொல்றாரு. ஆனா அங்க முடிஞ்சு வந்தோடனே வெளியே தளபதி தான் யாரு வந்தாலும் பக்கத்திலேயே ஆமா திருப்பி தளபதி யாரா இருந்தாலும் வெட்டி அப்படின்றானோ, எப்பா உனக்கு ஒரு கட்டிட்டு வச்சு போயிட்டாரு ஒரு கேமராமேன். சூப்பர் சூப்பர், எதுக்கு இப்படிலாம்? சோ அதனால நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காதுல எடுத்துக்கலாம். இன்னொன்னு சொன்னாரு, ஒரே புரட்சி தலைவர் தான், ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு நடிகர் திலகம் தான் அப்படின்னு அவரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கும் ஆசை இல்லைன்ற மாதிரி அதுலயே வச்சுட்டாரு. இன்னொன்னு கம்பாரிசன் எல்லாம் பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ அவரு ஒரு தளபதி தான், ஆனா நான் தளபதி மக்களாகிய நீங்க தான் அரசர், உங்களுக்கு கீழே வேலை செய்யற தளபதின்ற மாதிரி வந்து உள்ளத்துல அப்படி ஒரு கனெக்ஷன் குத்துருது. எல்லாமே வந்து டச்சபிள் தான் பேசிருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இப்போ விஜய் சார் பேசின அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ல உங்களுக்கு என்ன ரொம்ப டச்சா, உங்களுக்கு என்ன டச் பண்ணுச்சு உங்களை? இல்ல ஆக்சுவலி ரொம்ப வந்து எளிமையா இருந்தது, வந்து ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆங்கரே சொன்னாங்க ஜோசப் விஜய்ன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அவர் ஜோசப் விஜய் தான் எல்லாருமே சொல்லிட்டு, இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணாங்க இல்லையான்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. அவர் வரும்போது ஒரு பொட்டு வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆமா ஆமா, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? எஸ் எஸ் நவீல பார்த்தாச்சு. பாத்துட்டீங்களா? பேசுறாங்களா யாராவது? யாரும் பேசிட்டு மாட்டாங்களா என்னன்னு தெரியல, பாக்கல. ஒரு பொட்டு ஒண்ணு வச்சுட்டு வந்தாரு, அப்ப அதுலயே ஒரு எம்மதமும் ஒரு ஒற்றுமையா காட்டுறாருல்ல ஜோசப் விஜய் விஜய்னு சொன்னாலும் அந்த பொட்டு வச்சுட்டு ஒருமா அழகா கியூட்டா ஒரு வந்தாரு பாத்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. பரவாயில்லடா அப்படின்னாலும் ஒரு இது பாத்துட்டுதான் நம்ம ஆங்கர் வந்து ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் மென்ஷன் பண்ணிருப்பாங்களோ. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரெண்டு மூணு வாட்டா சொல்லு, நான் ஒரே ஒரு வாட்டா காதல கேட்டேன், டிடி சொன்னதை ஒரே ஒரு வாட்டா கேட்டேன், ரொம்பலாம் சொல்லல. சோ அதனால வந்து ஒரு அந்த அதுல ஒரு ஒற்றுமையை பார்த்தா, இன்னொன்னு வந்து அவர் அழகா வந்து அந்த ஃபேன்ஸுக்கு அவ்வளவு இறங்கி பேசுறாரு இல்லையா, அந்த விதம் பிடிச்சிருந்தது. மதிக்கிறவர் எல்லா ஃபேன்ஸையும் வந்து ஒரு போன வாட்டிலாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்தது, ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சாங்க, உள்ளே உடல தூக்கி அடிச்சாங்க, வெளில வச்சாங்க, ரோட்ல வச்சாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த வாட்டி ரொம்ப நெருக்கமா, எந்த ரொம்ப செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது, அழகா பக்கத்துலேயே தான் இருக்காரு, யாரும் எந்த தொல்லையும் கொடுக்கல, நல்லபடியா நடந்தது முடிஞ்சது. அவர் அந்த மக்கள் கூட கனெக்ட் ஆன விதமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் அவர் மோட்டிவேஷனலா பேசினார் இல்லையா, அதெல்லாம் நம்மள என் லைஃப்க்கு நான் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பா. ஏன்னா வளர்ந்தவங்க சொல்றது நிறைய அடிபட்டுருவாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க, சொல்லும் போது நம்ம நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு, அதை ஏத்துக்க வேண்டியதான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டேன். கண்டிப்பா அதுல தேவையில்லாத ஒதுக்கிடணும், தேவையானதெல்லாம் ஏத்துக்கணும். யாரு பேசும் பொழுதும் கண்டிப்பா இல்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ஒன்னு தேவையானது இருக்கும், தேவையில்லாத இருக்கும், அது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி. ஸோ அங்கே இருந்த ஒரு 10,000 மக்களும் அவங்கவுங்க லைஃபுக்கு எது தேவையோ ஏற்றுக்கணும். மெயினாக நிறைய பேருக்கு நிறைய தேவைப்பட்டிருக்கும், அதை ஏற்றுக்கணும்.